வணக்கம் 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 பேக் டு மை சேனல் குட்டி மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குட்டி மாஸ் கிச்சன்ல என்ன புதுசா வாங்கியிருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் உடைய ஒரு ஹால் தான் பார்க்க போறோம். இனிமே நம்ம குட்டி மாஸ் கிச்சன்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுமே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓரமாக வச்சுக்கிறேன். ஒரு ஃபைவ் பாக்ஸ்ல நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜட் ஸ்பின்னர் இருக்குது. இது வந்துட்டு ஒரு குட்டி டாய் தான். இதெல்லாம் ஸ்டடி டேபிளில் தான் இது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். படிக்கிறப்ப இதெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஷார்ப்னர், ஒரு க்ளோப் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேசலுடைய சிக்ஸ் ஃபேப்ரிக் பேர்ல் கலர் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஆறு ஷேடில் தான் இருக்கும். இது எல்லாமே பிக்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டு, ஒயிட், பேர்ல் ஒயிட், பேர்ல் க்ரீன், பேர்ல் பிங்க், பேர்ல் ப்ளூ அண்ட் பேர்ல் பிளாக். அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து 109 ருபீஸ் அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது. இது வந்துட்டு நான் ஸ்கூலில் எங்கள் சயின்ஸ் மேம் எனக்கு வந்துட்டு நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு கிஃப்ட் பண்ணது. ஒரு செட்டாக இருக்கும், அதில் இப்போதைக்கு அந்த ஸ்கேல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு செல்லோட லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டாம்ஸோட 24 பீஸ் கலர் பென்சில் இருக்குது. அதோடய பாக்ஸை நான் எங்கேயே தொலைச்சிட்டேன், அதனால் கலர் பென்சில்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி 0.7 டிப் பென்சில் பேக்கில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இயர்பட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 பீஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு பான்ஸோட ஒரு குட்டி 10 ருபீஸ் இது இருக்குது. ஏன்னா கிளே கிராஃப்ட்லாம் பண்ணுறப்போ அடியில் வந்துட்டு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி கிளே வந்துட்டு ஒட்டிக்கும். அடுத்து வந்துட்டு குயிக் ஃபிக்ஸ் கம் அப்படின்ட்டு வந்து ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு 10 ருபீ தான். இது யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு நம்ம சேனலில் ஸ்லைம் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணேன். இது அண்ட் கேமல் பேஸ்ட் ஸ்லைம் பண்ணுறேனே கேமல் பேஸ்ட்டு தீர்த்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 மேக்னெட்ஸ் இருக்குது, இன்னொரு 3 மேக்னெட் இருக்குது, அதை நான் தனியாக வச்சுருக்கேன், அப்புறம் காமிக்கிறேன். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு 5 பீஸ் இருக்குது, இப்போதைக்கு 2 மட்டும்தான் வெளில இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டாப்ளர் பின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாப்ளருக்கு தேவையான பின் இருக்குது, ஸ்டாப்ளர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி நெயில் கட்டர் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரில, இருந்தாலும் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு வாட்டர் கலர்ஸ்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு இது காமிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா டாம்ஸோட போஸ்டர் கலர் இருக்குது, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்குது, பிளாக், ஒயிட், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ரெட், லைட் ரெட், அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்துட்டு கோல்டு மாதிரி இருந்தது வாங்குறப்ப, ஆனால் இது வந்துட்டு கோல்டு இல்லை, ரொம்ப மைல்டான ஒரு கலராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேபர் கேசலோட ஃபேப்ரிக் கலரு, இதுலேயுமே வந்துட்டு 12 கலர் இருக்குது. ஈச் பாட்டில் வந்துட்டு 10 ml. ஃபேப்ரிக்காவோடது வந்துட்டு 15 ml இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு 10 கலரே 200 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் வரும். இதுலேயுமே வந்துட்டு ஒரே ஒரு பேர்ல் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெயிண்ட்டை யூஸ் இந்த ஃபேபர் கேசல் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் பண்ண வால் பெயிண்டிங் வந்து டோர் இருக்குது. இதை வந்துட்டு நேத்தி தான் முடித்தோம். இதில் கொடுத்துருக்க க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் கலரோட க்ரீன் தான். இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளூ வந்துட்டு பர்ஷியன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூ கலர் தான். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம்ஸோட 12 வாட்டர் கலர் டியூப்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு 10 கலர் இருக்குது. பிங்க் கலர் இஸ் மிஸ்ஸிங். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிங்க் கலர் பண்ணிக்கலாம், ரெட் அண்ட் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு. அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு 95 ருபீஸ் அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது கூட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெயிண்ட் பேலட் அண்ட் ப்ரெஷ் கொடுத்தாங்க, அதை நான் தனியாக வச்சுருக்கேன், நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரே காலி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாக்ஸ் தான். இதில் எடுத்தோடனே வந்துட்டு ஒரு ரங்கிலா கலர் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 கலர் வந்துட்டு 10 ருபி அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. 12 கலர் வந்துட்டு 20 வரும், 18 கலர் வந்துட்டு 30 ருபீஸ் வரும். இதில் வந்துட்டு பேசிக் 6 கலர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு அக்ரலிக் கலரோட அதே பிராண்டு தான், அந்த ப்ளா பீடி லைட்,
அந்த பிராண்டோடது அண்ட் இந்த ப்ளூ கலர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் இதை முக்காவாசி தீர்த்து வச்சுட்டேன். இதோட பிக்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 12 கலர் டியூப்ஸ் கூட வந்துட்டு ஒரு பெயிண்ட் பேலட் கொடுத்துருந்தாங்கன்னு, அந்த பெயிண்ட் பேலட் தான் இது. இது வந்துட்டு நம்ம தனியாக வாங்கினோம்னா ஒரு பீஸ் வந்துட்டு 15 ருபி. இல்லை நான் கலர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த கலருக்கு இது வந்து ஆயிடுச்சு. இது வாஷ் பண்ணால் போல, ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு டாம்ஸோட 12 கலர் வேக்ஸ் க்ரையான் இருக்குது. ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா லாங் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சில்வர் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது தான், இது வந்துட்டு டாம்ஸோட ஆயில் பேஸ்டல். அண்ட் இதில் வந்துட்டு ஸ்க்ராப்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, ஆனாலும் நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்துட்டு ஒரு ஃபெவிகால் பாட்டில் இருக்குது. இது வந்துட்டு 10 ருபி ஃபெவிகால் பாட்டில். அதுக்கப்புறம் டாம்ஸோட ஸ்கெட்ச் பென் இருக்குது. இதில் வந்துட்டு உன்னோட மூடியை தொலைச்சிட்டேன், அதனால் பென்னோட கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸு முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எடுத்தோடனே இருக்கிறது வந்துட்டு என்னுடைய ஜியாமெட்ரி பாக்ஸ். இதில் மெயினான பார்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, மிச்செல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கோவிட் பூச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸ்ட்ரெஸ் பால் தான் இது. இது வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. மிச்ச பாதியை தூக்கி போட்டு இந்த பாதி மட்டும் நல்லா இருக்கேன், இதே வச்சு அப்படியே அமைக்க விளையாடலாம் போல இருக்கேன் அப்படின்னு எடுத்து வச்சேன். இதுவே ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு டபுள் சைட் செல்லோ டேப் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஃபோம் செல்லோ டேப்பு. இங்கே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் டைப் கிடைக்கல, ஃபோம் டபுள் சைட் டேப் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலான டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு கலர் செல்லோ டேப் வச்சுருக்கேன், க்ரீன் அண்ட் சில்வர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜிமிக்கி, இதில் வந்துட்டு ஸ்டோன் இருக்குல்ல, இது வந்துட்டு வேறு பேக்கெட்டில் இருந்தது. நான் எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோல்டன் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு செயினில் கொக்குறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேக்கெட் வந்துட்டு 3 ருபீஸ்னு கிடச்சிச்சு, நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஸ்டோனையும் கொஞ்சம் எடுத்து போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் செயின் கோத்தது போக மிச்சம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு முக்கியமாக தேவையான ஹாட் க்ளூ கன் இருக்குது. என்னோடது வந்து குட்டி கன் தான். அடுத்து வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு க்ளே வச்சுருக்கேன். இது வந்துட்டு மோல்டட், எங்கள் அண்ணா தான் இது வாங்கிட்டு வந்தான். ஃபெவிக்ரல் மோல்டட் க்ளே வாங்கிட்டு வந்தான், மோல்டிங் க்ளே வாங்கிட்டு வந்துட்டான். இதுவுமே ஏர் ட்ரை ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு 3 மோல்டோ கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான 6 கலர் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் வந்து கோரேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி காஞ்சி போயிடும் ஒன்று. ஸோ அண்ட் லாஸ்ட் பாக்ஸ் இதுனா அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது. செல்லோ டேப்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய திங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே அதில் ஒரு ஸ்டாப்ளர் இருந்த காரணத்தினால் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாப்ளர்களையும் எடுத்து இதற்குள் போட்டு வைத்துள்ளேன். அப்போவே சொன்னல 5 மேக்னெட் இருந்துச்சு, 2 தான் இப்போதைக்கு இருக்குது, மிச்சம் 3 வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் அந்த 3 தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இதெல்லாம் எப்போ வாங்கினதுனே தெரில, எப்பயோ வாங்கின கலர் பென்சிலில் ஒரு 4 கலர் எங்கேருந்தோ கிடச்சிச்சுன்னு எடுத்து போட்டு வச்சுருக்கேன், நட்ராஜோடது. அதுக்கப்புறம் நான் அப்போ ஃபஸ்ட்டு காமிச்சனில் அந்த செயின் கோக்குறது, அது கூட போட்டு வச்சுருந்தேன். ஸ்டோன்லேருந்து மிச்சம் கொஞ்சோண்டு இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இயர்பட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அது. இது வந்துட்டு 100 பீஸ் அண்ட் 15 ருபீஸ் அப்படின்னு கிடச்சிச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அண்ட் இந்த இயர்பட்ஸை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மிச்சத்தை மட்டும் வந்துட்டு கிராஃப்ட்டுக்கு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபெவிகம், எக்ஸ்ட்ரா ஃபெவிகால். இது வந்துட்டு நானே பண்ண ஹோம்மேட்லே. இது வந்துட்டு ஆனால் அவ்வளோவா எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை, எதனால் கட் பண்ணி மோல்டிங் பண்ணுறக்கு வேணால் இது யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது ஒன்று தான் இது பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. நான் காமிச்சல்ல க்ளே பாக்ஸில் இருந்தது மோல்டு, அதெல்லாம் வச்சு எதுனா கட் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கெலாம் இந்த க்ளே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா செலோ டேப்ஸ் 2 இருக்குது, அவ்வளோதான். இந்த பாக்ஸும் காலி. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த டிஐஒய் பென் ஸ்டாண்ட் தான். இந்த பென் ஸ்டாண்ட் வந்து நானே பண்ணது. இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா
கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போடுறேன் சோ இதுல எல்லாம் தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து 0.7 டிப் பென்சில் அண்ட் டிப் அப்புறம் ஃபுல்லா ஃபவுண்டன் பென் ஒரு மூணு இருக்கு அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டிக் பென் அப்புறம் வந்து ஒரு Black refill இருக்கு அப்புறம் வந்து ஒரு நார்மல் பென்சில் இருக்கு அப்புறம் வந்து ஒரு காம்பஸ் வச்சிருக்கேன் रंगीला मोलडिंग सो रोम्बर रोम्बर सिंपला इधर इंटे मार्क पन्नो नाले नल्ला कट पनी दो नल्ला पेरी पेरी कार्डबोर्ड लामो कट पन रखो इंटे रोम्बर रोम्बर यूज़फुल आ रखो सो इधर मंदे लास्ट प्रोडक्ट सो अबला दां इबला दां नवांगी उच्च रक क्राफ्ट मटेरियल्स इबला नेरे इंद वीडियो ऊपर में बताऊंगे लार्क में नजरी वीडियो पुरुषिंदा लाइक पनी शेयर पनी कमेंट पनी उंगा फ्रेंड्स कम शेयर पनी सब्सक्राइब पना सलेंगे अंटिल देन बाय फ्रॉम कुटी मास किचन